Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆண்டு 2022 ஆண்டுடைய VBS எங்க சர்ச்ல எப்படி நடந்ததுன்றதை நான் காமிக்க போறேன். கடைசி வரை வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறனால ஒருத்தர் தான் ஒரு திருச்சபையிலேருந்து டைரக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் சர்ச்லேருந்து நாங்கள் ரெண்டு பேர் போனோம். ஒருத்தர் ஜூனியர் வர இருக்கிற செஷன் அட்டன் பண்ணோம், இன்னொருத்தர் வந்து இன்டர் சீனியர் செஷன் அட்டன் பண்ணோம். இன்னொரு ட்ரைனிங் எங்களோட குருசேகரத்தில் நடந்துச்சு, அந்த ட்ரைனிங்கில் நாங்கள் மூணு பேரும் அட்டன் பண்ணோம். எங்களோட சர்ச்சில் May 21 தொடங்கி May 29 வரை இந்த வருஷம் VBS நடத்தலான்னு தீர்மானித்து May 21 அன்று மார்னிங் 10:00 போல் இனாக்ரல் ஃபங்க்ஷன் இருந்தது. அதில் எடுத்த படங்கள் தான் இதெல்லாம். அன்னைக்கே VBS உடைய முதல் நாள் பாடங்களும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். முதல் நாள் தீம் சாங்கோ முதல் நாளுக்குரிய பாட்டும் கற்றுக் கொடுத்தோம். நல்ல கேட்சியாக இருந்தனால பசங்க ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க. இந்த 10 நாளும் மார்னிங் டீச்சர்ஸ் டிவோஷனில் ஆரம்பிப்போம். டீச்சர்ஸ் டிவோஷனுக்காக எங்கள் சபையில் இருக்கிற பெரியவங்களை டீச்சர்ஸ்க்கு டிவோஷன் எடுக்க இன்வைட் பண்ணுவோம். அவங்க வந்து எங்களுக்கு டிவோஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 9:00 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆன உடனே ப்ரேயரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். டீச்சர்ஸ் இல்லைன்னா பெரிய பிள்ளைங்க யாராவது ஜபித்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் முந்தின நாள் கற்றுக் கொடுத்த பாடல்களை வந்து நாங்கள் பாடுவோம். தீம் சாங் பிகினர்ஸ், Day 1 சாங் ப்ரைமரி ஏ, Day 2 சாங் ப்ரைமரி பி, Day 3 சாங் ஜூனியர், Day 4 சாங் இன்டர்னு பிரித்தோம்னா பிள்ளைங்க நல்ல இன்ட்ரெஸ்டோட முன்னால் வந்து பாடுவாங்க. பாடி முடித்த பிறகு அந்த நாளுக்குரிய பாட்டை சொல்லி கொடுப்போம். பாட்டு சொல்லி கொடுத்த பிறகு முந்தின நாள் கற்றுக்கிட்ட மெமரி வேர்சஸை ஒவ்வொரு லெவல்ல இருந்தும் ஒவ்வொரு பிள்ளைங்களை வந்து சொல்ல சொல்லுவோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க கிளாஸஸ்க்கு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஜபத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்களுடைய கிளாஸஸை நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து எடுப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் ஒர்க் புக்கில் உள்ள ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவங்க கிளாஸ்லேயே கொடுத்துருவோம். பிகினர்ஸ் அண்ட் ப்ரைமரி ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கனால அவங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் கிளாஸ் வைப்போம். ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க கிளாஸ் முடிஞ்சு அவங்க ஆர்ட் ஒர்க்லாம் முடித்த பிறகு அவங்கள கேதர் பண்ணி மறுபடியும் அன்னைக்கு கற்றுக் கொடுத்த சாங்ஸை அவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இன்னும் டைம் இருந்துச்சுன்னா ஏதாவது கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி அதே மாதிரி வந்து பிகினர்ஸ் அண்ட் ப்ரைமரிக்கு வந்து பாசிங் த பால் கேம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வின் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன ப்ரைஸஸ் ஏதாவது கொடுப்போம். பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நாங்கள் ப்ரைஸஸ் கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு 12:30 போல் எல்லா பிள்ளைங்களையும் லன்ச்க்கு கேதர் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு லன்ச் கொடுப்போம். லன்ச் முடித்த பிறகு மோஸ்ட்லி எல்லா பிள்ளைங்களும் கிளம்பிடுவாங்க. சம்டைம்ஸ் ஜூனியர் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அவங்க உட்காந்து சார்ட் ஒர்க் பண்ணிட்டு அவங்கவுங்க கிளாஸ்க்கான சார்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் மட்டும் இன்னொரு சர்ச்சுக்கு என்னை இன்ஸ்பெக்ஷன் போக சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அந்த சாங் அண்ட் இன்ட்ரோ செஷன் முடித்த பிறகு அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் இன்ஸ்பெக்ஷனுக்காக எல்லாம் நல்லா ரெடியாக இருந்தாங்க. அவங்களுக்கு 9th டே ஆயிடுச்சு, அதனால் எல்லா மெமரி வேர்சஸ் சார்ட்ஸ்
டிஸ்பிளே பண்ணது எல்லாம் பக்கவாக இருந்துச்சு. இது நம்ம சர்ச்சுடைய சார்ட் ஒர்க்ஸ். பிகினர், ப்ரைமரி, ஜூனியர், இன்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸை என்னெல்லாம் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்களோ அவங்க டீச்சர்ஸ் அதை விட ஜாஸ்தியாக சூப்பராக எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸும் இதில் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்படி தான் எங்களுடைய 10 நாள் விபிஎஸ்ஸும் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தொடர்ந்து எங்களோட ஃபைனல் டே ஃபங்க்ஷனுடைய சில ப்ரோக்ராம்ஸை மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக ஷேர் பண்ணால் 1.5 hours ஆகும். அதனால் ஜோ அண்ட் ஜான் பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரோக்ராமை மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாடல் பாட வருகிறார்கள். எல்லோருமே கடவுளின் பிள்ளைகள் என்பதை ஏற்றிடுவோம். வேற்றுமை பகைமை அகற்றி நாமும் உடன்பிறப்பாயேற்போம். யூதர் அல்லாத மாந்தரும் இறை அரசுக்கு உரியவர் என்பதை தூய ஆவிய பேதுரு எடுத்துரைக்க. யூதர் அல்லாத மாந்தரும் இறை அரசுக்கு உரியவர் என்பதை தூய ஆவிய பேதுரு எடுத்துரைக்க. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பகையெனும் சிந்தையை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பகையெனும் சிந்தையை எல்லோருமே கடவுளின் பிள்ளைகள் என்பதை ஏற்றிடுவோம். வேற்றுமை பகைமை அகற்றி நாமும் உடன்பிறப்பாயேற்போம். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த 2022 விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தவும் இறுதி நாள் விழாவை கொண்டாடவும் கிருபை தந்த தேவனுக்கு முதலாவது என் நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். முதலாவதாக நமது குருசேகரத்தின் ஆயர் திரு சத்யசுந்தர் ஐயா அவர்களை விடுமுறை வேதாகம பள்ளி இயக்குனர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். திருச்சபையாராக ஐயா அவர்களை வரவேற்கும்படி நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி இயக்குனர் திருமதி கிறிஸ்டபல் ராஜேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வரவேற்று நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி இயக்குனர் மற்றும் ஆசிரியர்களை வரவேற்க இருக்கிறோம். கடந்த 9 நாட்களும் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் இயக்குனர் அனைவரும் அவர்கள் தங்களுடைய அனைத்து வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு முழு ஈடுபாட்டோடு தங்கள் பணியினை மிகவும் சிறப்பாக செய்து வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் உற்சாகத்துடன் வரவேற்பது நம்முடைய கடமையாகும். எனவே நம்முடைய ஆயர் அவர்களை அனைவரையும் வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது இயக்குனர் திருமதி கிறிஸ்டபல் ராஜேஷ் அவர்களை விடுமுறை வேதாகம பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். அவர்களை வரவேற்கும்படியாய் நம்முடைய ஆயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். குருசேகர செயலர் திரு எபினேசர் ஐயா அவர்களை
விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்கள் இயக்குனர் மாணவர்கள் சார்பாக வருக 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 என்று வரவேற்கிறோம். அவர்களை வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை வரவேற்கும்படியாய் நம்முடைய இயக்குனர் திருமதி கிறிஸ்டபிள் ராஜேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சென்னை பேராயம் திருப்போரு குருசேகரம் சிஎஸ்ஐ நல்மைப்பராலயம் கேளம்பாக்கத்திற்கான 2022 விடுமுறை வேதாகம பள்ளியின் அறிக்கை. இந்த ஆண்டின் விடுமுறை வேதாகம பள்ளியின் செம்பொருள் எனக்கு அடுத்தவர் யார். May 5 அன்று இவ்வாண்டு விபிஎஸ்க்கான திட்டமிடுதல் கூட்டம் ஆலய ஆராதனைக்கு பின்பு சபை ஊழியர் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் திருமதி கிறிஸ்டபிள் ராஜேஷ் அவர்கள் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் நமது சபையில் May 21 முதல் May 29 வரை தினமும் காலை 9 மணி முதல் 1 மணி வரை விடுமுறை வேதாகம பள்ளி நடத்தலாம் என தீர்மானிக்கப்பட்டது. அதில் எல்லா வகுப்பிற்கான ஆசிரியர்களும் உறுதி செய்யப்பட்டனர். May 21 அன்று தொடக்க விழா நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. May 21 அன்று காலை 10 மணி அளவில் நமது ஊழியர் தலைமையில் திருப்போரூர் குருசேகர பொருளர் திரு ஸ்டான்லி குணசிங் மற்றும் நமது சபை பெரியோர் முன்னிலையில் தொடக்க விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிள்ளைகள் வயது அடிப்படையில் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். தொடக்க நிலை ஆசிரியராக திருமதி குணசீலி அவர்கள், முதல் நிலை ஆசிரியர்களாக திருமதி ஜாஸ்மின் செல்வி அபிகாயில் அவர்களும், இளநிலை ஆசிரியராக திருமதி பொன்ராணி அவர்களும், இடைநிலை ஆசிரியராக திருமதி அருள்சீலி அவர்களும் பிள்ளைகளுக்கு பாடங்களை நடத்தினர். தொடக்க நிலையில் 9 பிள்ளைகளும், முதல் நிலையில் 21 பிள்ளைகளும், இளநிலையில் 12 பிள்ளைகளும், இடைநிலையில் 9 பிள்ளைகளும் மொத்தம் 51 பிள்ளைகள் பங்கு பெற்றனர். ஒவ்வொரு நாளுக்கும் தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. 1 பற்றுறுதியாளருக்கு அடுத்தவர், 2 குடும்பத்தில் அடுத்தவர், 3 பயணத்தில் அடுத்தவர், 4 உறவில் அடுத்தவர், 5 சத்தியத்தில் அடுத்தவர், 6 சமுதாயத்தில் அடுத்தவர், 7 அடிமைக்கு அடுத்தவர், 8 பணியில் அடுத்தவர், 9 பாதிக்கப்பட்டவருக்கு அடுத்தவர், 10 விருந்தில் அடுத்தவர். இந்த தலைப்புகளின் அடிப்படையில் பாடல்களும் கதைகளும் வசனங்களும் எளிய முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்டன. எனக்கு அடுத்தவர் யார் என்ற செம்பொருளை கருத்தில் கொண்டு நமது விடுமுறை வேதாகம பள்ளியின் சார்பில் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் பேரூர் திருச்சபைக்கு விபிஎஸ் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. 29/5/2022 அன்று மாலை 6:30 அளவில் தொடங்கி நமது விபிஎஸ் நிறைவு விழா ஆயர் சத்ய சுந்தர் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வருகை தந்தமைக்காக நன்றி ஐயா. எங்களுக்கு ஆலோசனை தந்து ஊக்கப்படுத்தி எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த எங்கள் சபை ஊழியர் திரு பிரான்சிஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சபை மூப்பர், பிசி மெம்பர் மற்றும் சபை பெரியோர்கள், ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, விடுமுறை வேதாகம பள்ளிக்கு பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்பி வைத்த பெற்றோருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் ஜபத்தினாலும் உதார்த்துவமான காணிக்கையினாலும் விடுமுறை வேதாகம பள்ளியை தாங்கி ஒத்துழைப்பு கொடுத்த திருச்சபை மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பங்கு பெற்ற அனைத்து விடுமுறை வேதாகம பள்ளி பிள்ளைகளுக்கும், இந்த 10 நாட்களும் உற்சாகமாய் பாடங்களை கற்பித்துக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும், உதவியாக இருந்த அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விபிஎஸ்க்கான வரவு செலவு கணக்கு விவரங்கள் வருகிற வாரங்களில் சபைக்கு அறிவிக்கப்படும். நன்றி. நம்ம ஊர்ல 4 பேரு கூடினாலே 4 விதமா பேசுறாங்க, தாறுமாறா ஏசுறாங்க, வெட்டிகளை பாக்குறாங்க, வந்து கொண்டு வளர்க்குறாங்க. ஜம் ஜம் ஜமுக்கு ஜம் 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 ஜமுக்கு ஜம் 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 ஜம். இந்த 4 பேரு கூடினதாலே நல்ல சேவை செஞ்சாங்க, நல்ல வழி காட்டினாங்க, நல்ல வரநாடினாங்க, நல்ல பேரு வாங்கினாங்க. ஜம் ஜம் ஜமுக்கு ஜம் 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 ஜமுக்கு ஜம் 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 ஜம்.
கதை கேளு, நாலு பேரு நட்பால நடந்த நன்மை பாரு, நாலு பேரு நம்பிக்கையாரே முடங்கி அவர் முயலாய் குதிக்கெழுந்தாரே, நல்ல மனசு இருந்தாரே. எல்லாமே நம்ம ஊரு நம்ம சொந்தமே, கூட்டம் ஒரு தடையில்ல, ஒரு ஒரு தடையில்ல, கூடிய உழைப்போம் தடைகளை உடைப்போம், முடங்கி கிடக்கும் பலர் வாழ்வை உயர்த்துவோம், கூடிய உழைப்போம் தடைகளை உடைப்போம், முடங்கி கிடக்கும் பலர் வாழ்வை உயர்த்துவோம். ஜம் 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 பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Ta-ta. Thanks for watching.